களிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனலுக்கு வணக்கம். காடு வெட்டி படத்தை வெளியிட முடியாது, நடிகர் சுரேஷ் அவர்களால் ஏற்பட்ட பெரும் சர்ச்சை நடந்தது என்ன என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. காடு வெட்டின்ற படம் வன்னிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் பிற சமுதாய மக்களினுடைய மிக பெரும் எதிர்பார்ப்பை அளவில்லாத அளவுக்கு குட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் தான் காடு வெட்டி. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னைக்கு வன்னிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக வாழ்ந்து மறைந்த மாவீரன் திரு குரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் இந்த படம் அமைந்திருப்பதாக இந்த படத்தினுடைய தரப்பிலிருந்து தகவல் வெளியாக இருக்கின்றது. இந்த சூழலை தான் நடிகர் ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் பற்றிய ஒரு செய்தி அப்படிங்கிறது இணையதளம் மட்டுமல்லாம சமூக ஊடகங்கள் எல்லா இடத்திலுமே மிகவும் வேகமாக பரவிச்சு. என்ன அப்படின்னாக்க, ஆருத்ரா அப்படின்ற ஒரு பிரச்சனையில நகை பிரச்சனையில வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட 2500 கோடி வந்து கையாடல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதுல நடிகருக்கு சம்பந்தம் இருப்பதாகவும், அதனால அவர் மீது காவல்துறை விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் பல்வேறு தகவல் வெளியாகிச்சு. இந்த தகவல் வெளியாகிய உடனேயே இது வந்து பொதுவா நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தனிநபர் பிரச்சனை, இதுக்கும் காடு வெட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காடு வெட்டி படத்துல அவர் வந்து ஊதியம் பெற்றுக்கொண்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர், அதை வந்து இப்ப நம்ம நவீன முறையில நடிகர்னு சொல்றோம். இதே வந்து வேற யாரா இருந்தாலும் சரி, இயக்குனர் யாரோ வேணாலும் வச்சிருக்கலாம், அது மாதிரிதான் ஆர்.கே. சுரேஷ வச்சாப்ல. அது போல இன்னைக்கு அவர் மேல ஒரு குற்றம் வருது, குற்றச்சாட்டு வருதுன்னா அதற்கு எந்த விதத்திலையும் காடு வெட்டி படமோ காடு வெட்டி படக்குழுவோ பொறுப்பாகாது. இதை கொண்டு வந்து சமூக ஊடகத்துல எப்படிமா பேசுறா, காடு வெட்டி படத்தினுடைய நடிகருடைய நிலையை பாருங்க, அவருடைய லட்சணத்தை பாருங்க, அவருடைய ஒழுங்கை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கின மட்டமெல்லாம் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கலாம். நீ வந்து ஆர்.கே. சுரேஷ பத்தி என்ன வேணாலும் பேசு, அது ஒரு தனிநபருடைய தாக்குதல், ஆனால் ஒரு படத்தை சார்ந்து ஒரு படத்தில் நடித்திருக்கிறார் என்பதற்காக பேச முடியாது. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நடிகர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பல சர்ச்சைகள் இருக்குது, அதனால அந்த நடிகர்களுடைய பெயரை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர நடிகர்கள் எந்தெந்த படத்திலாலும் நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் வீட்டுல கொள்ளை போயிருக்குது, அந்த கொள்ளை போனது யார் வீட்டுல போச்சு, நடிகர் ரஜினிகாந்த் வீட்டுல போச்சு, அதுக்காக அவர் நடிச்ச படங்கள் வீட்டுலாம் கொள்ளையம் போனது போன்ற காட்சி அமைப்பு எல்லாம் நடந்தா அது நிஜமாயிடாது இல்லையா. அது போலதான் இங்க எது நிஜம் எது வந்து பொய்யினே தெரியாம இங்க புரட்சியாளர்கள் என்கிற போர்வையில பொய்யா சுத்திட்டு இருக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னாக்க, காடு வெட்டின்ற பேரே வந்து சர்ச்சை கலப்பதான். இதுல மிக முக்கியமான வட்டாரங்கள்ல இருந்து வந்த செய்தி, பெயரு படத்தினுடைய பெயரை மாத்திரம், படத்துல வரக்கூடிய பல்வேறு வசனங்கள்லாம் வந்து இடர்பாடா இருக்குது, அதுக்கு நிறைய பொங்கு போங்கனானுங்க. இப்ப இந்த ட்ரெய்லர் டீசர் எல்லாம் வரப்ப எவ்வளவோ பொங்கு போங்கனானுங்க. பல்வேறு போராட்டம், ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு இயக்குனர் இன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு படத்தை எடுத்து அதை வெளிப்படையா வெளியிட முடியல. மோகன்ஜி படத்திலும் அப்படிதான் நடந்தது, அர்ஜுன் ஹரிஸ்வரனுடைய போட்டோ பிளர் பண்றாங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பல நபர்களினுடைய புகைப்படம் எல்லா இடங்களிலும் இடைபெறுகின்ற போது அர்த்தநாதி சர்மா வன்னிய சமுதாயத்தில பிறந்து இன்னைக்கு ஒரு கடவுளாக போற்றி வணங்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய புகைப்படத்தை பிளர் பண்றான், ஆனா யார் யார் புகைப்படமோ அங்க இருக்கலாங்கிறான், இது என்ன வகையில நியாயம்? அதே போலதான் இன்னைக்கு இந்த காடு வெட்டி படத்துல ஒரு பக்கம் நடிகர் சர்ச்சை, இன்னொரு பக்கம் பெயர் சர்ச்சை, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய சர்ச்சை என்னன்னா, இந்த இயக்குனர் சோலை ஆறுமுகம் அவர்கள் ஒரு வன்னியர், ஒரு வன்னியர் படம் எடுக்கக்கூடாது. என்னடா வலிக்குது உங்களுக்கு, விடுதலைன்னு ஒரு படம் எடுத்து வச்சிருக்கான், அதுல காட்டக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே வன்னியர்கள், படையாட்சிகள் பட்டம் கொண்டவர்கள் தான், ஆனா அவர்களை வேறொரு சமுதாயம் போன்ற திரிக்கிறான், ஜெய்பிம்னு ஒரு படம் எடுக்கிறான், இல்லாத ஒன்றை உருவாக்கிய சமுதாயத்தை இழிவுபடுத்துறான். இன்னும் எண்ணற்ற பல்வேறு படங்கள்ல எங்கள் இனத்தினுடைய மிகப்பெரிய போராளியாக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களை ஒரு தோற்றத்தை கொண்டு வரான், பல்வேறு வசனங்கள் அங்க வைக்கிறான், இதுவெல்லாம் சமூக புரட்சிக்கான வசனம் என்றால் இங்க நாங்க பேசக்கூடியது எந்த விதத்துல உங்களுக்கு வலிக்குது? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு மேட்டர் போடுங்கிறது நல்ல வசனமா, மண்ணு பொண்ணு எங்களுக்கு ஒண்ணுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு உங்களுக்கு வலிக்குதான், என்ன இதெல்லாம் நியாயம்? ஒரு வன்னிய சமுதாயத்துல ஒரு இயக்குனர் வர்றாரு, இப்ப நம்ம எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நமக்கான படம் காடு வெட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இயக்குனர் தரப்புல இருந்து நம்ம அறிவிச்சோம், தெரிஞ்சோம். என்னன்னா ஒரு ரெக்கார்டிங் போனா அந்த இடத்துல ஸ்டுடியோ பிரச்சனை, அடுத்து வந்து ஒரு மிக முக்கியமான இடங்களுக்கு போனா அங்க ஒரு பிரச்சனை, நடிகர்கள் தேர்வு ஒரு பிரச்சனை, நடிகர்கள் நடிக்க வைப்பதும் ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்ப மோகன்ஜி அவர்களுடைய படத்துல அந்த அம்மா உடனே நடிச்சிட்டு அந்த படத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாம என்ன தெரியாம நடிக்க வச்சுட்டாங்க, வாயில எனக்கு லாலிபாப்ப வச்சு அழுத்தி விட்டாங்கன்னு சொல்லிடுச்சு இல்ல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருமானு சொல்லிட்டு பலதரப்பட்ட பிரச்சனை. நாம நமக்கான அடையாளத்தை காட்டும் விடுதலை படத்துல நம்மள அப்படி நம்ம சமுதாயத்தை காட்டி விட்டா, இப்படி காட்டி விட்டான், நம்ம அவர்களை முன்மொழியில, நம்ம அவர்களை புகழ்ந்து காட்டல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நாம் நமக்கான படத்தை எந்த அளவுக்கு ஆதரிக்கிறோம்,
அதுக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோம். திரைத்துறையில இன்னைக்கு வன்னிய கால் வைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஒரு வன்னிய ஒரு படத்தை எடுத்து அதை வெளியிடுவது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு தேவர மகன் பேர் வருது, சின்ன கவுண்டரோட பேர் வருது, தங்கலான பேர் வருது, தூக்கு போடு தொங்கலான பேர் வருது. அதெல்லாம் இங்க பெருசா தெரியல. ஏன் சமுதாயத்துல பிறந்துட்டு ஒரு மாபெரும் மாவீரனுடைய கிராமமான காடு வெட்டின்ற பேர் வச்சா எங்க அடியிலேந்து எரியுது. அப்ப என்ன வைத்திருச்சுன்னு தெரியல. எவ்வளவு புனைவுகள், எவ்வளவு இழிவுகள், எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு கீழ்த்தரங்களை கொண்டவனெல்லாம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இயக்குனர். அவன் எடுக்கிற படம் எல்லாம் புரட்சி போடலாங்கன்னு சொல்றான். ஆனா நமக்கானவர்கள் எடுக்கக்குள்ள ஒவ்வொரு முறையும் இந்த இயக்குனர் சென்னைக்கு போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அலையக்குள்ள அவர் பட்ட பிரச்சனை, நான் ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவன் என்பதனால் எவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். இன்னைக்கு தென் மாவட்டத்தினர் மட்டும் அந்த பகுதியில பல்வேறு படங்களை எடுக்கின்றார்கள். அவர்களை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய நடிகர்களாக இருக்கின்றார்கள், மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க சமூக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை தான். இந்த வன்னியை என்னைக்கு ஒற்றுமையோடு இருக்க போறான்றதான் கேள்வி. இந்த வன்னியனுக்கு உணர்வு இல்லையா? இந்த வன்னியன் எல்லாவற்றிலும் முன்னேறிட வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? நம்மளே வந்து இன்னைக்கு ஆர்.கே. சுரேஷுக்கு ஒரு சர்ச்சை வருதுன்னா நம்ம ஆளுங்களே நாலு பேர் பதிவு போடுறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் போட்டா பரவாயில்ல, காடு வெட்டியுடைய நடிகர்னு போடுறாங்க. ஏன் இதுக்கு முன்னே இருந்த படத்தில் நடிச்சது இல்ல? இப்ப அண்மையில கூட அவர் சொந்தமா ஒரு படத்தை இயக்கி நடிச்சாரு. அதெல்லாம் எங்க போச்சு? நாம கால் வைக்கிற இடம்லாம் தடுங்களா இருக்குது. நம்ம கால் வைக்கிற இடமெல்லாம் பொதுக்குழி தோண்டி வச்சிருக்கலாம். எப்ப அந்த வன்னிய சாவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நம்ம ஆளுங்க யாராவது ஒரு நாலு பேர் வந்து படம் எடுக்க வந்தா அவங்கள ஆதரிக்க மறுக்கிறோமே. நீ கமலப்படக்கூடிய சூழல அவன் கையை பிடிச்சி நான் தூக்கி விடுறேன். வா, நீ எனக்கான ஆளுமை, நீ எனக்கான உணர்வு, நீ எனக்கான உரிமை, உனக்கு பின்னாடி நான் இருக்கின்ற எண்ணத்தை என்னைக்கு நாம வரப்போறோம். இப்படி போச்சுன்னா நாளைக்கு இந்த படம் தடைபடலாம். இந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தெரியுமா அந்த டீசர் வந்ததுக்கு பொங்கினானுங்க? உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சமூக ஊடகத்துல பாத்தீங்க, காடு வெட்டி படம் தடை செய்யப்பட வேண்டும் சொன்னா, காடு வெட்டி படம் வன்முறையை தூண்டும்னா, காடு வெட்டி படம் ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குதுன்னா, காடு வெட்டி படம் ஒரு குறிப்பிட்ட தலைவரை தாக்குதுன்னா, அவ்வளவு வன்மம் அந்த அளவுக்கு இங்க சமூகத்துல நடந்துகிட்டு இருக்குதே, அதை நாம என்னைக்கு சொல்ல போறோம்? அப்படி ஒரு சொல்லக்கூடிய சூழலா இந்த படம் அமைதுன்னா அதுக்கும் தடுப்பு போடுறானுங்க. நாம என்னைக்கு இந்த தடைகளை தகர்த்தெறிஞ்சிட்டு வர போறோம்? இப்படி இருந்துட்ட சமூகமா இது, இப்படியே இருந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றதா இங்க இருக்கக்கூடிய சூட்சம உலகம்? எவ்வளவு பிரச்சனை! இன்னைக்கு நம்ம ஆளுங்க எவ்வளவு ஒரு படிப்பை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா அவர்களுக்கு ஒன்னும் பொருளாதாரம் தடையா இருக்குது. அதை கிரவுட் ஃபண்டிங் ஏதாவது பண்ணியுமே கூட அதுக்கு அடுத்த அடி எடுத்து வைக்கலாம்னா இவங்களுக்கு மேல இருக்கக்கூடியவன் இவங்க மேல வரக்கூடாதுன்னு சுத்தமா அமுக்கிறான். அது எவ்வளவு பெரிய பிரச்சனை! அதையும் தாண்டி வந்தா திரையரங்கு பிரச்சனை, அதையும் தாண்டி வந்தா நமக்குள்ள இல்லாத ஒற்றுமையின்மை ஒரு பிரச்சனையா இருக்குது. நாம இன்னைக்கு ஒற்றுமையா இருந்தோம்னா அரசியலா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைத்துறையா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கைப்பற்ற முடியும். நம் இளைஞர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சமூகம் வன்னிய சமூகம், அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வன்னிய இளைஞர்கள். நம்ம எதுல இன்னைக்கு முன்னேறிவிட்டோம், எதுல முன்னேறிட்டோம், எந்த துறையில இன்னைக்கு நாம முன்னேறிக்கிறோம்? விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுலதான் இன்னைக்கு உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதுவும் சந்தேகம் தான், இருக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது, இருப்பாங்களோ அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எல்லாவற்றிலும் ஏற்றத்தாழ்வு கொண்ட சமூகமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அவலநிலையை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். நமக்கானவர்களை நாம் ஆறுது அறிவிக்க வேண்டும், நமக்கானவர்களை நாம் ஆற தழுவ வேண்டும், நமக்கானவர்களை நாம் தாம் தட்டி எழுப்ப வேண்டும் என்று கூறிக்கொண்டு, காடு வெட்டி படம் எத்தனை தடை வந்தாலும் சரி, எவ்வளவு இடர் வந்தாலும் சரி, இந்த படத்தை திரையரங்கத்துல ஓட விடாம நாங்க விட மாட்டோம். திரையரங்கம் தடுத்தாலும் நாங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த படம் நிச்சயம் இந்த சமூகத்துல மாபெரும் புரட்சியை உருவாக்கும். யாரெல்லாம் இந்த படத்தினுடைய டீசர்ட்ல பார்த்து கதறானுங்களோ அவனுங்கெல்லாம் இந்த படத்தையும் பார்த்துட்டு கதறுவானுங்க. இது ஒரு சமூகத்திற்கான படம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கான பாதுகாவலாக இருந்த மாவீரன் திரு குரு அவர்கள் எல்லா சமுதாயமும் பார்க்க வேண்டிய படம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது. உங்கள் கல்விப்பாடு செய்திருப்பது நன்றி, வணக்கம்.